எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இது கொங்கு நாடு சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். பாம்பே ஸ்டைல் எப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கங்க. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமும் உப்பு கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். இதில் வந்து இப்படி ஊறும்போது உங்களுக்கு சிக்கன் கிரேவி வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தயிர் வந்து புளிக்காமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. புளிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா கறியிலையுமே படுற மாதிரி நல்லா பரட்டி தட்டு போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சுருங்க. நம்ம ஃபஸ்ட்டே சிக்கனை வந்துட்டு இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம செய்யும்போது எப்படி ஒரு ஹாஃப் அன் ஹவர் 20 மினிட்ஸ் ஆயிரும். இப்போ வந்து கடாய் வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை, ஒரு 3 கராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ, 1 இலை, 2 இலை சின்ன இலையாக இருந்ததுன்னா பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இன்னும் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதை வந்து 1 2 கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் உங்கள் சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சா. இனி வந்துட்டு நம்ம இதை எடுத்து அரைச்சிக்கலாங்க. இப்போ இதை வந்து நம்ம வெங்காய பேஸ்ட்டை வந்து அரைச்செடுக்க போகிறோம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். மறுபடியும் எண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கணும் இல்லையா, அதை வந்து இதை அரைச்சி இதில் போட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா பேஸ்டாகி வந்திருக்கணும். பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வாக்குக்கு நல்லா அந்த எண்ணெயோடு சேர்த்து கலரி விடுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா லைக் மஷ்ரூம் கிரேவி செஞ்சுருப்போம் லாஸ்ட் வீடியோவில், கிட்டத்தட்ட அதே மாதிரி ப்ராசஸில் தான் இருக்கும். இப்போ வந்து தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1-2 தக்காளி மட்டும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வந்து வதங்கட்டும். வதங்கின பின்னாடி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நம்ம விடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோடய ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விடலாம். இப்போ நம்ம ஊற்றின எல்லா எண்ணெயுமே வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து விடணும். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க 1-5 நிமிஷம் வாக்குக்கு. அப்புறமா கொஞ்சம் கையெடுத்து கலரிகிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதுக்கு மிளகாய் ஆட் பண்ணுறது இல்லைங்க, அதனால் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தூள், இஞ்சி
இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும், மசாலாவோட ஸ்மெல்லு. நீங்கள் தேவைப்பட்டால் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியில் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம், மறுபடியும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. அதனால் இப்போ நீங்கள் கொஞ்சமாகவே ஆட் பண்ணால் போதும். இப்போ வந்துட்டு நம்ம தயிரோடு கலக்கி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலக்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பரட்டி விட்டாச்சா, இது வந்து 1-2 நிமிஷம் வாக்கில் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்து வந்துடும், ஓரளவுக்கு தண்ணியும் விட்டுருக்கும் பார்த்திங்கனாவே தெரியும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு 1-5 நிமிஷம் விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கும், ஓரளவுக்கு வெந்து வேகாமல். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. சாதத்துக்கு வேணுங்கிற மாதிரி சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு, மறுபடியும் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டும். தண்ணி கம்மியாக விட்டுருக்கீங்க அப்படின்னா கிட்ட நின்று கொஞ்சம் பார்த்து கலரி எடுத்துக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ நான் தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி சாதத்துக்கு வந்து தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ தண்ணி உங்களுக்கு நிறைய இருக்குது, குழம்பு பதத்துக்கு இல்லை அப்படின்னா 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெந்து கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா தலை 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 தலைன்னு நல்லா கொதிச்சு வருதுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பாம்பே ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லைன்னா வாட்ஸ்அப்புக்கு உங்களோட ஃபோட்டோஸ் அனுப்பி வைங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் மிச்சம். தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி தழை கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ரெசிபி ஆர் விலாகோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.